So good evening to all. Now we want to take part 28 and this is general maths for 11th standard. Third question. In the last class we have seen first and second question and this is third question. This is very very simple sum only. We are given inequality. Here we are seeing the chapter inequality. So in this third sum x square minus 4 here it is given. இங்க வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த இப்போ லாஸ்ட் ரெண்டு சம்மே பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் லெஸ் தேன் ஜீரோ ஆர் கிரேட்டர் தேன் ஜீரோ வரும். அந்த மாதிரி வரப்போ வி ஆர் கன்சிடரிங் ஓபன் இன்டர்வல் சொல்லி. இந்த இடத்துல வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோப்போ வி ஆர் கன்சிடரிங் க்ளோஸ்ட் இன்டர்வல் இந்த சொல்யூஷன்ஸ். தட் வி சி இந்த பிளான். இது வந்து ஐடென்டிட்டி வச்சு நம்ம பிரிச்சுக்கிறோம். எஃப் பிளஸ் டூ இன்ட்டு எஃப் மைனஸ் டூ இதெல்லாம் வெரி சிம்பிள். So the critical points na apdi sign change pannu. Plus 2 na minus 2. Minus 2 means plus 2. Then plus 5. Then minus 3. So we are making the intervals. We draw the number line. Inge vandu inda minus 3 irundhu start pannu. Idu as usual we are writing minus infinity to plus infinity. So inge minus 3. Minus 2. 2. Then 5. Then infinity. Now coming to the இதெல்லாம் பாசிபிள் இன்டர்வல்ஸ் ரிகார்டன். இந்த இன்டர்வல்ஸ்ல வந்து என்ன சைன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் த்ரீ இன் பிட்வீன் திஸ் யூ கேன் செலக்ட் எனி நம்பர். ஸோ யூ டேக் மைனஸ் ஃபோர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் த்ரீ. இப்போ இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி இங்கே மைனஸ் த்ரீ அப்படின்னா இதுக்கு இடையில எந்த நம்பர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஃபோர் வி கேன் செலக்ட். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிப்பாரு. மைனஸ் ஃபோர் பிளஸ் டூ. ஸோ மைனஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ இல்லையா என்ன போட்டுக்கலாம். மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ அப்படிங்கிறப்ப நெகட்டிவ் சைன். தென் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் நெகட்டிவ் சைன். ஆன்சர் நோ நீட் வி நீட் ஒன்லி த சைன். தென் இங்கே மைனஸ் ஃபோர் பிளஸ் த்ரீ ஹியர் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ நாலு நெகட்டிவ் வருது. நாலு நெகட்டிவ் வரப்ப என்ன ஆயிடும் பிளஸ் இட் பிகம்ஸ் பிளஸ். நான் கம்மிங் டு த செகண்ட் இன்டர்வல் இங்கே மைனஸ் த்ரீ மைனஸ் டூ இந்த ரெண்டுக்கு இடையில யூ கேன் டேக் டூ அண்ட் ஆஃப் மைனஸ் டூ அண்ட் ஆஃப். ஸோ வென் யூ டேக் மைனஸ் டூ அண்ட் ஆஃப் தட் மீன்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ். அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிப்பாரு. எக்ஸுக்கு யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் தென் பிளஸ் டூ. டெஃபினெட்லி கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் டூ. ஹியர் டோன்ட் நீட் டு ரைட் த ஆன்சர் ஃபார் திஸ் யூ ரைட் ஒன்லி த சிம்பிள். ஸோ இந்த இடத்துல மைனஸ் சைன் வேணா இந்த இடத்துல பிராக்கெட்டை வேணா போட்டுக்கலாம். இப்ப இட் இஸ் கன்ஃபியூஸ்ட் இந்த பிராக்கெட். இதெல்லாம் இந்த டேபிள் காலத்தில் எழுதணும்னு அவசியம் இல்லை. சைனில் வேணா செஞ்சு வச்சுக்கலாம் இல்லாட்டி அப்படியே டைரக்டாகவும் போடலாம். ஸோ ஹியர் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் கண்டிப்பாக இது வந்து நெகட்டிவ் சைன் தான் வரும். தென் ஹியர் இட் இஸ் பாசிட்டிவ் ஏன்னா மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பிளஸ் த்ரீ கிரேட்டர் நம்பர் சைன் இருப்போம் வாட் யூ கெட் யூ ஆர் கெட்டிங் பிளஸ் ஒன் த்ரீ. ஸோ இந்த இடத்துல இங்கே மைனஸ் இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். மூணு மைனஸ் ஒரு பிளஸ் வரப்போ யூ ஆர் கெட்டிங் ஒரு டெஃபினெட்லி மைனஸ் ஆயிரும். தென் ஆஃப்டர் தட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா. அப்போ இங்கே ஜீரோ பிளஸ் டூ ஸோ பிளஸ் சைன். தென் ஜீரோ மைனஸ் டூ மைனஸ் சைன். ஜீரோ மைனஸ் ஃபைவ் மைனஸ் சைன். ஜீரோ பிளஸ் த்ரீ பிளஸ் சைன். So 2 minus 2 plus. So in the minus minus plus. So totally plus only. Then x equal to 3. Yeah. So 3 plus 2. So 3 plus 2 of being referred plus sign. Then after that. Then here 3 minus 2. 3 minus 2 of being referred plus. Then 3 plus 3. Here also plus. சாரி ஹியர் பிளஸ் இங்க வந்து மைனஸ் வரும். இங்க மைனஸ் வரும் பிகாஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் த்ரீ மைனஸ் ஃபைவ் அப்போ யூ ஆர் கெட்டிங் மைனஸ் ஃபைவ். இங்க நேரம் இங்க போடுறோம் இல்லையா. ஸோ த்ரீ மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ். ஸோ பிளஸ் 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 ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா மைனஸ் ஃபைவ். தென் ஆஃப்டர் தட் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இல்லையா. அப்போ இங்க சிக்ஸ் பிளஸ் டூ. ஸோ சிக்ஸ் பிளஸ் டூ அப்படிங்கிறப்ப பிளஸ். தென் சிக்ஸ் மைனஸ் டூ ஹியர் ஆல்சோ பிளஸ். தென் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் பிளஸ்.
6 plus 3 plus எல்லாம் plus அப்படியும்னுப்பு plus நுமும் இங்கு வந்து less than or equal to so less than or equal to அப்படினா negative sign போகும் greater than means you are seeing plus less than means you are seeing minus அப்பு இந்த 2 intervalம் we can choose because since less than means you are choosing these 2 intervals அப்பு நம் இந்த intervals possible intervals இன்னர்க்கே minus 3, minus 2 so the solution said minus 3, minus 2 இந்த அட்டில் வந்து closed interval இந்த அட்டில் less than or equal to வரப்போ நீ யாவுத்து வச்சிக்குவேண்டுது இந்த limit வந்து closed interval ஆயிரும் அதை வரு இங்கியும் closed interval இப்படி வந்து open interval this is open interval இது வந்து closed interval அட்டது என்ன limit நம்குத்து minus 2, 5 so this one 2, இந்த அட்டில் 5 நான்கு complete ஆவு அட்டில் நம்கு வந்து closed interval So, இந்த இரண்டு closed interval, சரி, இந்த இரண்டு open interval, இது வந்து நமுக்கு closed intervalல வரும். இந்த நமுக்கு இந்த இருக்கு நான் less than or equal to வருக்கும் அந்த limit satisfied பட்டதுக்கு யாருக்கு இந்த இரண்டு open interval and this will be closed interval for it. So, this is very very easier from only and we follow in the next class. Thank you.